ஏழை எளியவர்களிடமிருந்து குறைந்த பட்சம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் கட்டக்கூடியவர்களிடமிருந்து சரியான முறையில் நிதியை தீட்டி ஒரு ஆண்டுக்கு 70,000-லிருந்து 80,000 கோடி வர வேண்டிய வருமானம் வர்றதில்லை. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கூறியிருக்கிறார், எங்களுடைய இலக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே மூலதனத்துக்கு முதல் டெஸ்டினேஷனாக. பொதுவாக நிதி மேலாண்மையும் ஆளுமையும் நல்லாட்சியும் ஒன்றாக செல்ல வேண்டியது. எந்த ஒரு அரசாங்கமும் நிதி இல்லாமல் சிறப்பாக செயல்பட முடியாது. தேவையான நிதி தீட்டுவது, முறையாக தீட்டுவது, யாரிடமிருந்து எவ்வளோ, ஏழை எளியவர்களிடமிருந்து குறைந்த பட்சம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் கட்டக்கூடியவர்களிடமிருந்து சரியான முறையில் நிதியை தீட்டி அதை சரியான வகையில் செயல்படுத்துவது அரசாங்கத்துக்கு அழகு. அதில் அமைச்சர் கூறியது போல் அடிப்படை பொருளாதாரம் படித்தால் எந்தெந்த அரசாங்கம் மூலதன செலவை அதிகப்படுத்துகிறதோ அந்தந்த இடங்களில் வளர்ச்சி அதிகமாகும். குறிப்பாக இந்த துறையில் சாலைகள், துறைமுகங்கள், சிறு துறைமுகங்கள் இல்லை கட்டிடங்கள் உருவாக்கினால் அதனால் வரும் வளர்ச்சி, அதனால் வரும் தனியார் முதலீடு, நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோ ஃபேக்ட்ரியோ லொஜிஸ்டிக்ஸ் ஹப்போ வர்றதுனால் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதேபோல் மாநகராட்சிகளில் டிராஃபிக் கஞ்சஷன் நெரிசல் குறைந்தால் அனைவருடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தால் 15வது நிதிக்குழு, 14வது நிதிக்குழு, இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய தணிக்கை குழு எல்லாம் கூறியிருக்கிற பொதுவான கருத்து ஒரு கருத்து, 2016-லேருந்து 2021-க்குள் இந்த 5 வருடத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் வருமானம் உற்பத்தியில் 10% இருந்தது, இப்போது உற்பத்தியில் 6.5% குறைந்து விட்டது. அப்போ 1 ரூபா உற்பத்தி தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா மாநிலத்தோடைய சுய வருமானம் ஒரு காலம் 10-10.5 இருந்தது, ஏன் தலைவர் கலைஞர் காலத்தில் 11.5% இருந்தது 2016-11 கொரோனாவுக்கு முன்னால் 7% குறைந்து இப்போது 6.5% குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 70,000-லிருந்து 80,000 கோடி வர வேண்டிய வருமானம் வர்றதில்லை. இது பல காரணங்களுக்காக வரவில்லை, ஏற்கனவே சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இன்னும் விரிவாக வெள்ளை அறிக்கையில் வெளியிடுகிறோம். ஏன் இந்த வருமானம் வருவதில்லை, மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போகுது, எக்ஸைஸில் எவ்வளோ போகுது, வேறு வரிகளில் எவ்வளோ போகுது, ஏன் குறைந்து விட்டது அப்படின்னு. அது ஏன் பண்ணுறோம், அது அரசியலுக்காக பண்ணல, எங்கே குறைஞ்சிருக்கோ அங்கே திருத்தி அதிகரித்து உற்பத்தியில் 10% அதிகரித்து 70,000-80,000 கோடி திருப்பி வருமானம் வந்தால் அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடின்னா முழு மாநகராட்சித்துறை, கிராமப்புற வளர்ச்சித்துறை, கல்வித்துறை மூணுக்கும் சேர்ந்து செலவு பண்ணுறது நம்ம 80,000 கோடி. கடைசி 5 ஆண்டுகள் எடுத்திருந்தால் மொத்த மூலதன செலவு, 5 ஆண்டுகளில் மொத்த மூலதன செலவு 1,00,000 கோடி கூட தாண்டவில்லை. அப்போ சிந்திச்சு பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு 75,000-80,000 கோடி கூட வந்தால் என்ன செய்ய முடியும். அதனால் நிதித்துறையாக இருக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறதும், அதே மாதிரி இங்கே மாண்பு வணிகவரித்துறை அமைச்சர் மாநிலத்துக்கே முதல் வருமான பட்டியலில் முதலிடம் பெறும் வணிக வரித்துறை அமைச்சர், அவர் துறையிலும் பல சரிவு நடந்திருக்கிறதாக அவர் கண்டறிந்திருக்கிறார். அதை பற்றி அவர் கூடுதலாக பேசுவார், அது சில திருத்தங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் வருமானத்தை திருத்துறது எங்களுடைய கடமை, அது திருத்தினால் நல்ல ஆட்சியுடைய அடையாளம் உற்பத்தியில் 3% முதலீடு செய்யணும், மூலதன செலவு செய்யணும்,
போன வருடம் பார்த்தால் உற்பத்தியில் 1.5% கூட செய்யவில்லை. அப்போ கூடுதல் 30,000-40,000 crore மூலதன செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நிதியை திரட்டினால் இன்றைக்கு செலவு செய்கிறதை விட 2 மடங்கு செய்யணும். கூடுதல் குடிதனை திட்டம், கூடுதல் விவசாய திட்டம், கூடுதல் சாலை, கூடுதல் பிரிட்ஜ், கூடுதல் துறைமுகம், ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஹவுசிங் காலனி, இதெல்லாம் செய்தால்தான் வளர்ச்சி பழைய பாதைக்கு செல்ல முடியும். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கூறியிருக்கிறார், எங்களுடைய இலக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டையும், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே, இந்தியாவில் இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே மூலதனத்துக்கு முதல் டெஸ்டினேஷனாக பாராட்டு பெற்ற மாநிலமாகவும் இடமாகவும், உலகத்திலேயே சிறந்த மனிதவள சோர்ஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ், இங்கேருந்து போகிறவங்க சிலிகான் வேலிலேயோ லண்டன்லேயோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேயோ டோக்கியோலேயோ சிங்கப்பூர்லேயோ இங்கேருந்து போகிறவங்க தான் சிறந்த டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்டாக ப்ரொஃபஷனல்ஸாக இருக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கல்வி திட்டத்தை உயர்த்தணும் என்றது தான் எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவது சாதாரண காரணம் இல்லை, சகாரியம் இல்லை என்று எங்களுக்கு நல்லா தெரியும். இதற்காக பல வகையில் திருத்தங்கள், அடிப்படை திருத்தங்கள், ரேடிக்கல் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும் என்றது எங்களுக்கு நல்லா புரியும். அதை அறிவோம், அதை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் முதலமைச்சர். பொதுவாக கூறியிருக்கிறார், ஆளுநர் உரையில் கூறியிருக்கிறார், உலகத்திலேயே சிறந்த பொருளாதார நிபுணர்களை வைத்து முதல் முறையாக ஒரு மாநிலம் கூட்டப்பட்ட முதலமைச்சருடைய 5 நபர் பொருளாதார நிபுணர் குழு கூட்டத்தில், முதல் கூட்டத்தில் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை பல இடத்தில் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறார் என்றால் இது அடிப்படை தத்துவம், எதற்காக நம்ம ஆட்சி நடத்துகிறோம் என்ற தத்துவம். அதனால் இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. இதுவரைக்கும் செய்த முதலீடு மூலதன செலவு 10 இதை உறுதியாக 2 மடங்கு ஆக்கணும். அதற்கு நிதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு மேல் முக்கியம், 1 ரூபா நிஜமாகவே கைக்கு வந்தால் அது சரியாக செலவுப்பட்டு ஒழுங்கான முறையில் கட்டுப்பாடோடு சரியான நேரத்தில் சரியான செயல்திறனை காமிச்சு அந்த பணியை முடிப்பது, அந்த அடிப்படையில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. மாண்பு அமைச்சர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சியிலேயே எங்கள் இயக்கத்திலேயே ஒரு பெரிய செயல் வீரர், எந்த காரியத்தையும் சரியான நேரத்தில் சரியான தொகையில் சரியான வகையில் முடித்து கொடுப்பவர். அதனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான துறை அவருடைய சீரிய ஒரு மேலாண்மையில் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.